online Astro TV வாழ்வின் வெளிச்சம். ஓம் சரவண பவன். திருச்செந்தூர் வேலவனின் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதர் திரு முத்து ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோடம்பாக்கத்தில் இருந்து குரு பாலசுப்ரமணி பேசுகிறேன். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். எங்களுடைய வீடியோ பதிவுகள் ஒவ்வொன்றிற்கும் தாங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றிகள். இன்று நாம் காண இருப்பது, யார் எந்த வழியில் வருமானம் ஈட்டலாம், யார் எந்த வழியில் வருமானம் ஈட்டக்கூடாது. அப்படி நாம் தவறான ஒரு வேலையை தொழிலை தேர்ந்தெடுக்கும் பொழுது நமக்கு உடல் ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை பற்றிய விஷயங்களை தான் இன்று நாம் காண இருக்கிறோம். பொதுவாக வருமானம் என்பது ஜாதகத்தில் இரண்டாம் பாவகமாகும். அந்த இரண்டாம் பாவகத்தின் அதிபதியானவர் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் நீசம் அடைகிறார் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒருவர் ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி நீசம் அடைந்திருக்கும் பட்சத்தில் அந்த நீசம் அடைந்த பாவகத்துவங்களினுடைய வேலையை தொழிலை செய்யும் பொழுது அந்த பாவகத்துவம் சம்பந்தமான உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதுதான் தற்போது நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பொதுவாக ராசி கட்டத்தில் 12 லக்னங்கள் இருக்கிறது. 12 லக்னம் இருக்கிறது. மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னம் இருக்கிறது. ஒவ்வொரு லக்னத்திற்கும் இரண்டாம் அதிபதியானவர் எந்த பாவகத்தில் போய் நீசம் அடைகிறாரோ, அதாவது ஜனன ஜாதகத்தில் நீசத்தில் சஞ்சரித்தால், இரண்டாம் அதிபதி நீசத்தில் சஞ்சரித்தால் அந்த நீச ராசியினுடைய காரகத்துவங்கள் சம்பந்தமான விஷயங்களை நாம் இயக்கும் பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக நாம் வருமானம் பெறும் பொழுது நிச்சயமாக அந்த பாவகத்தின் மூலமாக நமக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதுதான் உண்மை. ஆக இந்த 12 லக்னத்தை பற்றி இன்று நாம் காண்போம். முதலில் மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி யாரெனில் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் ஆறாம் இடத்தில் நீசமடைகிறார். முதலில் நாம் இங்கே ஒரு விஷயத்தை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு கிரகம் நீசம் அடைந்து விட்டால் அந்த கிரகம் நீச பங்கம் அடைந்திருக்கிறதா என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நான் இங்கே கூறுவது நீசம் அடைந்த கிரகங்களை பற்றி தான் பேசுகிறேன். நீச பங்கம் அடைந்திருந்தால் இதனுடைய பலன்கள் மாறுபடக்கூடும். ஆக இன்று முதலில் மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி சுக்கிரன். யாரெல்லாம் மேஷ லக்னத்தில் பிறந்துள்ளீர்களோ அவர்களுக்கு மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியான சுக்கிரன் ஆறாம் இடத்தில் கன்னி ராசியில் நீசத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த ஆறாம் பாவகம் சம்பந்தமான விஷயங்களை செய்யக்கூடாது. ஆறாம் பாவகம் என்றால் மருத்துவம், வக்கீல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அதே போல போலீஸ் துறையில் இருப்பவர்கள், காவல்துறையில் இருப்பவர்கள், அதே போல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வேலையில் இருப்பவர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆக இந்த மேஷலக்னக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியான சுக்கிரன் கன்னியாராசியில் நீசம் பெற்று அமர்ந்திருக்கும் பொழுது நான் தற்போது சொன்ன வேலையை செய்யும் பொழுது அவர்களுக்கு இயற்கையாகவே பிற்காலத்தில் ஆறாம் பாவம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். ஆறாம் பாவம் என்பது அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். இல்லை என்றாலும் கூட அவர்கள் குடும்பத்தில் அடிவயிறு சம்பந்தமான கல்லீரல், அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். இப்படி ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் இந்த காரகத்துவங்களை சரியாக பார்த்தோமானால் கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் என்பதுதான் உண்மை. அடுத்ததாக ரிஷப லக்னம். ரிஷப லக்னக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி புதன். இந்த புதன் நீசமடையக்கூடிய இடம் மீனராசி. காலபுருஷனுடைய 12வது ராசியில் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் இந்த புதன் பகவான் நீசமடைகிறார். அப்பொழுது 11ஆம் இடம் என்பது சேமிப்பு, அதே போல ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள். ஆக அந்த ஜாதகர் தன்னுடைய தனம் சம்பந்தமான விஷயங்களின் மூலமாக லாபத்தை ஷேர் மார்க்கெட் மற்றும் 11ஆம் இடம் சார்ந்த அசையா சொத்துக்களுடைய வருமானம், அதாவது உதாரணமாக சொல்ல போனால் இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களின் மூலமாக வரக்கூடிய வருமானம், இது போன்ற விஷயங்களின் மூலமாக அவர் அந்த வருமானத்தை பெற்றால் அவருக்கு பிற்காலத்தில் 11ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். 11ஆம் இடம் என்பது கால் பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமாகும். ஆக கணுக்கால் பாதங்கால் சார்ந்த விஷயங்களில் கடுமையான பிரச்சனைகளை எல்லாம் பின்னால் சந்திக்கக்கூடும். அடுத்ததாக மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி சந்திரன். சந்திரன் நீசமடையக்கூடிய ராசி 6வது ராசி. அந்த 6வது ராசி என்பது காலபுருஷனுடைய 8வது ராசி. அதாவது மிதுன லக்னக்காரர்களுக்கு சந்திர பகவான், இரண்டு கூடிய சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் விருச்சிக ராசியில் நீசமடைகிறார். அது காலபுருஷனுக்கு 8வது ராசியாக அமைகிறது. ஆக அவர்கள் 6-8 சம்பந்தமான தொழில்களை செய்யும் பொழுது, 6-8 என்றால் பொதுவாக மருத்துவம்,
அதே போல காவல்துறையில் பணியாற்றுபவர்கள், மேலும் வக்கீல் சார்ந்த தொழிலில் வேலையில் பணியாற்றுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் இது சார்ந்த விஷயங்களின் மூலமாக வருமானம் வரும் பொழுது அவர்களுக்கு காலபுருஷனுடைய 8வது பாவகமோ அல்லது 6வது பாவகத்தின் மூலமோ பாதிப்புகள் ஏற்படும். எப்படியெனில், உதாரணமாக சொல்ல போனோமானால் அவர்கள் ஜாதகத்தில் அவர்கள் வீட்டில் மருத்துவ செலவுகள் நிறைய வருவதற்கு வாய்ப்புண்டு. அதே போல விவாகரத்து, திருமண வாழ்வில் பிரச்சனைகள் போன்ற விஷயங்களும் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேலும் அந்த 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட நோய்கள், மலச்சிக்கல் சார்ந்த விஷயங்கள், யோனி பகுதியில் பிரச்சனைகள், அதே போல அடிவயிறு கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டாகும். ஆக நாம் இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடக லக்னம். கடக லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான் நீசமடையக்கூடிய ராசி என்பது 4ஆவது ராசி. அப்பொழுது 4ஆவது ராசி என்பது இடம், வீடு, வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகும். மேலும் டிரெஸ் நாம் உடுத்தக்கூடிய ஆடைகள் சார்ந்த விஷயங்களும் 4ஆம் பாவமாகும். ஆக இந்த கடக லக்னக்காரர்கள் இடம், வீடு, வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களின் மூலமாகவும், அதாவது துணிக்கடை சார்ந்த விஷயங்களின் மூலமாகவும் ஒரு நல்ல வருமானத்தை பெறும் பட்சத்தில் அவர்களுக்கு 4ஆம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகும். மேலும் காலபுருஷனுடைய 7ஆம் பாவமும் பாதிப்படைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆக அவர்களுக்கு இந்த இதயம் சார்ந்த விஷயங்களின் மூலமாகவும், அதே போல நுரையீரல் சார்ந்த விஷயங்களின் மூலமாகவும், சிறுநீரகம் சார்ந்த விஷயங்களின் மூலமாகவும் பாதிப்புகள் பிற்காலத்தில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுடைய 7ஆவது ராசி என்பதால் வீட்டிலே விவாகரத்து போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆக அவர்கள் இது சார்ந்த தொழிலை செய்யக்கூடாது, அது சார்ந்த வேலையில் இருக்கக்கூடாது. இங்கே நான் சொல்வது நீசமான கிரகமாக இருந்தால் மட்டும்தான், நீசமானால் மட்டும்தான், நீசபங்கம் அடைந்திருந்தால் அதனுடைய பலன்கள் மாறுபடும். இப்படி 12 லக்னக்காரர்களுக்கும் 2ஆம் அதிபதி எந்த பாவகத்தில் போய் நீசம் அடைகிறாரோ அந்த பாவகத்தினுடைய காரகத்துவம் சார்ந்த வேலை தொழிலை ஜாதகர்கள் செய்யக்கூடாது. மீறி செய்யும் பட்சத்தில் அந்த பாவகம் சம்பந்தமான உடல் பகுதிகளில் பிரச்சனைகளும், அந்த பாவம் சம்பந்தமான விஷயங்களில் அந்த உறவு முறைகளுக்குள் பிரச்சனைகளும் ஏற்படும் என்பதுதான் உண்மை. அடுத்ததாக சிம்ம லக்னம். சிம்ம லக்னக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி யாரெனில் புதன். புதன் நீசமடையக்கூடிய ராசி என்பது லக்னத்திற்கு 8ஆவது ராசி, காலபுருஷனுக்கு 12ஆவது ராசி. அப்பொழுது அவர்கள் 8-12 சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடாது. உதாரணமாக ஒரு செருப்பு கடை வைத்திருப்பது, அதே போல அவர்கள் பொதுவாக 8ஆம் இடம் என்பது 8-12 என்பது மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய இடம், மருத்துவமனை. 8-12 என்றாலே போலீஸ் ஸ்டேஷன், போலீஸாக காவல்துறையில் பணியாற்றுபவர்கள், வக்கீல் துறையில் பணியாற்றுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அதன் மூலம் வருமானம் வரும் பட்சத்தில் அவர்களுக்கு கண்டிப்பாக 12ஆம் இடம் சார்ந்த பாதிப்புகளும், அதாவது பிற்காலத்தில் பாதங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், அதே போல மலச்சிக்கல், யோனி சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் என்பதுதான் உண்மை. ஆக இதையெல்லாம் நாம் நன்றாக கவனித்து அந்த தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக கன்னியா லக்னம். கன்னியா லக்னக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் நீசமடையக்கூடிய ராசி லக்னத்திலேயே நீசமடைகிறார் கன்னியா லக்னக்காரர்களுக்கு. ஆக அவர்கள் லக்னம் சார்ந்த விஷயங்கள், உதாரணமாக லக்னம் என்றால் தலைமுடி சார்ந்த வேலையை செய்பவர்கள், உதாரணமாக முடி திருத்துபவர்கள், அதே போல தலை சம்பந்தப்பட்ட அந்த ஆல்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட அந்த தலை சம்பந்தமான அந்த அலங்காரம் செய்பவர்கள், இது சார்ந்த தொழிலை செய்யும் பொழுதும் பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் காலபுருஷனுடைய 6ஆவது ராசி சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவம், காவல்துறை, வக்கீல் சார்ந்த தொழிலை வேலையை செய்யும் பொழுதும் அதனால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆக அவர்களும் அந்த மூலமாக வருமானம் வரும் பட்சத்தில் அதற்குரிய தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்து அவர்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யவில்லை எனில் அவர்களுக்கு அந்த காலபுருஷனுடைய 6ஆவது வீடு என்பது கல்லீரல், அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளும், அதே போல அவர்களுக்கு லக்னம் தலை சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். அதற்கு அடுத்தபடியாக துலா லக்னம். துலா லக்னத்திற்கு 2 செவ்வாய் பகவான். நீசமடையக்கூடிய ராசி என்பது 10ஆவது ராசி. அப்பொழுது 10ஆவது ராசி என்பது கடக ராசியாக அமைகிறது. ஆக அவர்களுக்கு 10ஆம் இடம் சார்ந்த அந்த தொழில்களை செய்யும் பொழுது, 10ஆம் இடம் என்று சொல்லும் பொழுது சொந்த தொழில் என்று எடுத்துக்கொள்ளலாம், அவர்களுக்கு அவர்கள் சொந்த தொழில் செய்யும் பட்சத்தில் அந்த செவ்வாய் பகவான் நீசம் அடைந்திருந்து அவர்கள் சொந்த தொழிலை செய்து நல்ல வருமானத்தை ஈட்டும் பட்சத்தில் அவர்களுக்கு பிற்காலத்தில் காலபுருஷனுடைய 4ஆவது வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகும். 4ஆவது வீடு என்றால் இதயம் சார்ந்த பிரச்சனைகளும், அல்லது சிறுநீரகம் இதயம் சார்ந்த பிரச்சனைகளும், முட்டு சார்ந்த பிரச்சனைகளும், முட்டுவலி சார்ந்த பிரச்சனைகளும் அதிகமாக வரக்கூடும். அதே போல
விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக குரு பகவான் மூன்றாம் இடத்தில் நீசமடைந்திருந்தால், ஜாதகத்தில் நீசமடைந்திருந்தால் அவர்களுக்கு மூன்றாம் இடம் சார்ந்த தொழிலை செய்வதன் மூலமாக பாதிப்புகள் ஏற்படும். மூன்றாம் இடம் என்பது கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர், செல்போன் சார்ந்த விஷயங்கள், கம்யூனிகேட் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் அதில் அடங்கும். அது சார்ந்த வேலை தொழிலை செய்பவர்களுக்கு நிச்சயமாக பிற்காலத்தில் மூன்றாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். மூன்றாம் இடம் என்பது தொண்டை, காது வலி போன்ற பிரச்சனைகளும், காலபுருஷனுடைய பத்தாவது ராசியில் அந்த முட்டு சார்ந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக ஏற்படும். ஆக இதையும் பார்த்து, கவனமாக பார்த்து அவர்கள் அந்த வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக தனுசு லக்னக்காரர்கள். தனுசு லக்னக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி யாரெனின் சனி பகவான். சனி பகவான் நீசமடையக்கூடிய ராசி என்பது மேஷ ராசி. ஆக இந்த தனுசு லக்னக்காரர்கள் இரண்டாம் அதிபதியாகிய அந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் நீசமாக இருந்தால், ஜாதகத்தில் ஜனனி ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் குலதெய்வ வேலையை செய்யக்கூடாது. குலம் தொழில் என்று சொல்வார்கள். குலம் சம்பந்தப்பட்ட அது சார்ந்த வேலைகளை, அவர் தொன்று தொட்டு அவர்கள் முன்னோர்கள் செய்த வேலை தொழிலை கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு ஐந்தாம் பாவகம் பாதிக்கப்படும். காலபுருஷனுடைய முதல் பாவகம் பாதிக்கப்படும். காலபுருஷனுடைய முதல் பாவகம் என்றால் தலை, மூளை, நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும், இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாகும். ஆக அதே போல் அவர்கள் அந்த புத்தி சார்ந்த விஷயங்களை, அதாவது புத்தி சம்பந்தப்பட்ட அது சார்ந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. புத்தி என்றால் உதாரணமாக ஜோதிடம் என்றால் கூட அதுதான், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள். அதே போல அளவுக்கு அதிகமான மாணவர்களை உருவாக்குவதன் மூலமாகவும் கூட அவர்களுக்கு பாதிப்புகள் நிச்சயமாக நிகழும். அதே போல மகர லக்னக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியாகிய சனி பகவான் நீசமடையக்கூடிய இடம் என்பது நாலாவது பாவகமாகும். நாலாவது பாவகம் என்பது இடம், வீடு, வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும், துணிக்கடை சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் அவர்கள் வருமானத்தை பெறும் பட்சத்தில் அவர்களுக்கு பிற்காலத்தில் சிறு, அதாவது பிற்காலத்தில் அவர்களுக்கு நுரையீரல் மற்றும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் அல்லது பொதுவாக தலை, நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். அதே போல கும்ப லக்னத்திற்கு அடுத்தபடியாக மீன லக்னம். மீன லக்னத்தை பொறுத்தவரையில் மகர லக்னத்திற்கு நாம் பார்த்தோம் தற்போது, அடுத்து கும்ப லக்னம். கும்ப லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாகிய குரு பகவான் நீசமடையக்கூடிய இடம் என்பது மகர ராசி. அப்பொழுது மகர லக்னக்காரர்கள், கும்ப லக்னக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியாகிய அந்த குரு பகவான் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் நீசமடைவதால் அவர்கள் அந்த பனிரெண்டாம் இடம் சார்ந்த வேலைகளை செய்யக்கூடாது. பனிரெண்டாம் இடம் என்பது பொதுவாக பயணங்களை சொல்லக்கூடிய ஒரு பாவகமாகும். ஆக அவர்கள் அந்த பயணம் சார்ந்த விஷயங்களை செய்வதன் மூலமாகவும், அது சார்ந்த வேலைகள், டிரைவிங் சார்ந்த விஷயங்களை செய்வதன் மூலமாகவும், மேலும் அந்த பனிரெண்டாம் இடம் சார்ந்த செருப்பு கடை, பெட் கடை, இது போன்ற விஷயங்களை வைத்திருப்பதன் மூலமாகவும் வருமானம் வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பிற்காலத்தில் முட்டு வலி சார்ந்த பிரச்சனைகளும், பாதங்கால் சார்ந்த பிரச்சனைகளும் மிக அதிகமாக ஏற்படும். அடுத்ததாக மீன லக்னக்காரர்கள். மீன லக்னக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் பகவான் நீசமடையக்கூடிய இடம் ஐந்தாம் இடம். அப்பொழுது அவர்களும் அதே போல குளம் தொன்று தொட்டு முன்னோர்கள் செய்த தொழிலை செய்யக்கூடாது. அதே போல அவர் புத்தியை உபயோகித்து செய்யக்கூடிய வேலை தொழிலை செய்யக்கூடாது. அளவுக்கு அதிகமான மாணவர்களை உருவாக்குவதும் கூட அவர்களுக்கு நிச்சயமாக பிற்காலத்தில் இதயம் சார்ந்த பிரச்சனைகளையும் நிச்சயமாக கொடுக்கும். அடிவை, அதாவது மேல் வயிறு, இதயம் சார்ந்த பிரச்சனைகளையும் அதே போல நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் ஜனன ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி நீசம் அடைந்திருக்கும் பட்சத்தில் அந்த தொழிலை, வேலையை தேர்ந்தெடுப்பதில் மிக மிக கவனம் தேவை. அதே போல அதற்கு வாழ்வியல் பரிகாரங்களும் இருக்கிறது. உதாரணமாக இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியாகிய அந்த சுக்கிர பகவான் ஆறாம் இடத்தில் நீசம் அடைந்திருந்தால் அவர்கள் உதாரணமாக மருத்துவம், வக்கீல் சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில் இருப்பவர்களாக இருந்தாலும், காவல்துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமெனில் அந்த பாவத்திற்கு உரிய தான தர்மங்களை செய்வதன் மூலமாக அதனுடைய பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். உதாரணமாக இரண்டாம் பாவகம் என்பது பத்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களை எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாம் இடம் என்பது நாம் உண்ணும் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம். அவர்கள் என்ன செய்ய வேண்டுமெனில், ஒருவேளை அவர்கள் அந்த மருத்துவராக பணியாற்றி அதன் மூலம் நல்ல வருமானம் கிடைத்தாலும், அதே போல காவல்துறை, வக்கீல் துறையில் பணியாற்றி அதன் மூலம் நல்ல வருமானம் கிடைத்தாலும் அவர்கள் மருத்துவ உதவிகளை மருத்துவத்திற்கு உண்டான தன உதவிகளை செய்ய வேண்டும். அதே போல ஏழாம் அதிபதியாகவும் சுக்கிர பகவான் இருப்பதால் ஏழை திருமணத்திற்கு, ஏழை பெண்கள் அல்லது ஆண்களினுடைய திருமணத்திற்கு கடன் உதவி செய்ய வேண்டும். இப்படி தோஷங்கள் இருந்தாலும் நம் வாழ்வியல் பரிகாரங்கள் மூலமாக அந்த தோஷங்களை நிச்சயமாக நாம் குறைத்துக் கொள்ள முடியும். அதே போல எப்பொழுதுமே நான் சொல்வது ஒரே விஷயம் என்னவெனில்,
நாங்கள் பார்த்த ஜாதகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், திசாபுத்தியில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய மூன்று முக்கியமான விஷயங்கள், அவ்வப்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் கரண வழிபாடு. முதலில் கரண வழிபாடு, கரணநாதனை வழிபாடு செய்வது, பூர்வ புண்ணிய கர்மாவை அறிந்து அதற்கேற்ற தான தர்மங்களை செய்வது, மூன்றாவதாக டிஎன்ஏ மரபணு தூதர அடிப்படையில் அவர்களுக்கு உகந்த கற்களை அணிவது. இந்த விஷயங்களின் மூலமாக நிச்சயமாக அவர்களுக்கு தவறான திசாபுத்திகள் நடந்தாலும் கூட நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு இழப்பை சந்திக்காமல் உயர்வடைந்து இருக்கிறார்கள் என்பது நாங்கள் அனுபவத்தில் கண்ட விஷயமாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதக நிலைகளை அறிந்து அதற்கேற்றவாறு தோஷ நிவர்த்திகளை செய்து அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.